ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுத்தி பல ஃபன்னியான விஷயங்கள் வந்து தினசரி வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம வீடியோ கால் மூலமா தான் அதிகம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்க சில சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நாங்க ஒரு நாள் உடைக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விக்கிற விலைக்கு கார்ல போகணும்னு ஆசைப்படுறவங்க கூட நடந்துதான் போகணும், இல்ல சைக்கிள் தான் போகணும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நாளுக்கு நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் கார்ல போற ஆசைய தீர்த்துக்கணும்னு பல ஜீவன்கள் முடியா துடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஐடியா தான் இது. வா, இந்த ரெட் கலர் கார் செம்மையா இருக்குல்ல, ஆனா இதுக்கு பெட்ரோல்லாம் தேவைப்படாது போல இருக்கு. குதிரையை வச்சு அழகா ரெடி பண்ணிட்டாங்க. காத்தும் நல்லா வரும், சோ கரண்ட்டும் தேவைப்படாது. குதிரை சவாரி போன மாதிரியே இருக்கும், கார்ல போன மாதிரியே இருக்கும். ஒரு விஷயத்துல எவ்வளவு ஹாப்பினஸ். சில விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா இது இப்படிடா பாசிபிள்னு சொல்ல தோணும். அந்த காலத்து செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி. சரி, இந்த இமேஜை பாருங்க. இதுல பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே ஒரு லாரி டயரும் இருக்கு. இது எப்படி இங்க வந்திருக்கும்? மேபி பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மரத்துக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு அப்படியே வச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது கழட்ட முடியாம அங்கேயே கிடக்கு. நம்ம ஊர்ல இப்படி சும்மா கிடந்தா அதெல்லாம் கட் பண்ணி போகி பண்டிகைக்கு கொடுத்துருவாங்க. ஒருத்தரோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு இது இது விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. அதுல முக்கியமானது கேக்கு, இன்னொன்னு ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் திருவி விட்டா கலர் பேப்பர்ஸா வந்து கொட்டும்ல, அது அதோட பேர் என்னன்னு தெரியல. சரி, அந்த அதுவை இவங்க கையில வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ குஷி இவங்களுக்கு, இதை ஜாலியா வெடிக்க வைக்க போறோமேன்னு. அப்புறம் இதை இப்படிதான் திருப்பணுமோன்னு திருப்பினாங்க. வெடிச்ச சத்தத்தை கேட்டு இவங்க போட்ட சத்தம் தான் அதிகம். பக்கத்துல இருந்த எல்லாரையும் அலற வச்சுட்டாங்க. பதட்டத்துல கேக் வெட்ட போனவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை இதுல காட்டல. அடுத்தது இந்த ஒரு வீடியோவை பாருங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி பெஸ்ட்டை கொடுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுக்க நினைப்பாங்க, பட் அவங்க கிட்ட ட்ரைபேட் இருக்காது. ஆனால் ட்ரைபேட் இல்லைன்னா என்ன, நம்ம வீட்டில் எவ்வளோ வேஸ்ட் பொருள் இருக்கும், அதையே ட்ரைபேடாக மாற்றிடுவோம்னு இவர் பண்ணுறது பாருங்க. டேபிள் ஃபேனுக்கு பின்னாடி கைப்பிடி இருக்கும்ல, அந்த கைப்பிடியை நல்லா கொஞ்சம் வளைச்சிட்டு அதை ஸ்டாண்ட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு. தலைவர் தேவையான ஹைட்டுக்கு அந்த டேபிள் ஃபேனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ட்ரைபேட் எதுக்கு? கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கபடி விளையாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ அதில் பவுண்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த ஃபுட்ஜில் வர்றது கபடின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஏன் இதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கு சில ட்விஸ்ட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஏறி போறான். நாலஞ்சு குட்டி பசங்க இருக்காங்க. அதில் ஒரு குட்டி பையனை டச் பண்ணதும் குப்பர் அடிச்சு அங்கேயும் விழுந்துடுறான். அவனை போட்டு அந்த பாகுபலி நல்லா அமுக்குறான். ஆனால் இவன் அசால்ட்டாக எழுந்து ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ பவுண்டரி லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்விஸ்ட்டை பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி குயிக்காக ஜம்ப் பண்ணி அவனுக்கு உப்புற கவுத்து வச்சிருக்கான்னு தெரியல, செமையா இருக்கு. அப்புறம் என்ன, வெற்றி சிம்பல் தான். கப்பிள்ஸ் எல்லாரும் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியால ஜாலியா ஒரு வீடியோ எடுத்து போடுறது சாதாரண விஷயம் தான். அதுக்காக அவங்க யோசிக்கிற கண்டென்ட் தான் செமையா இருக்குங்க. இங்க ஒரு அக்கா அவங்க ஹஸ்பண்ட் அடிக்க வச்சிருந்த வெப்பன்ஸ் எடுத்து ஏதோ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரை திறக்க முயற்சி பண்றாங்க. பாவம், இது திறக்க முடியாது போல இருக்கு. அதான் கத்தி எடுத்து சப்பாத்தி கட்டையில அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரொம்ப நேரமா இப்படி செவத்துக்கு ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறத பாத்துட்டு அந்த பக்கத்துல இருக்க ஹஸ்பண்ட், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாப்புல. அவங்களும் ஒரே வார்த்தையில திறக்க தான் செய்யறேன்னு வாய அடைச்சிடுறாங்க. ஆனா தலை தன்னோட தக் மொமெண்ட காட்டிட்டு கிளம்பி போயிட்டான். அக்காக்கு போயும் போயும் இவன் கிட்டயே அசிங்கப்பட்டோம்னு முகம் மாறி போயிடுச்சு. எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயத்த பண்ண போனா அங்க போட்டோ எடுக்கிறது வழக்கம்ங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நபருக்கு நன்கொடையா கொடுக்கிற இடத்துலயும் கொடுக்கிற பொருள் சின்னதோ பெருசோ ஆனா போட்டோ எடுக்க மட்டும் நிறைய பேர் இருந்துருவாங்க. அப்படி இந்த ஒரு போட்டோவை பாருங்க. இது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, இருந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களும் இதை தானே பண்றாங்க. படுத்திருக்க பேஷண்ட்டுக்கு கையில ஏதோ கொடுக்கறாங்க, கொடுக்கறது குட்டி பொருள். அதுக்கு போஸ்ட் கொடுக்கறது எத்தனை பேர் பாருங்க, நிறைய பேர் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. செம காமெடியா இருக்கு. ஒரு சொட்டு பெட்ரோல்ல உன் சொத்த என்ன போயிட போதுன்னு அசால்ட்டா கேட்டுலாங்க. ஆனா அந்த ஒரு சொட்டு 1000 பேர்கிட்ட இருந்து வாங்கினா அப்போ கொஞ்சம் பெரிய விஷயமா தான் தெரியும். தான் காசு கொடுத்து வாங்குற பெட்ரோல்ல ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இவர் பண்றத பாருங்க. கல்யாணத்துல பந்தியில போயிட்டு உக்காந்துட்டு வழிச்சு நக்கு வர இல்லையோ, ஆனா இதுல நல்லா வழிச்சு எடுக்கிறாரு. அப்ப கூட பாருங்க, கையில ஒட்டி இருக்கிறத கூட டேங்க்ல வழிச்சு விடுறாரு. செமல்ல, இவரை மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா பெட்ரோல் பேங்க்ல இருக்கவங்க அழுவாங்க.
ஒரு சிலர் தங்க கிட்ட இருக்கிறத வச்சு செமையா வாழ்வாங்க. டூ வீலர்ல ஒரு ரெண்டு பேர் போகலாம், மூணு பேர் போகலாம், இல்ல அடிச்சு புடிச்சு நாலு பேர் கூட உட்காந்து போகலாம். ஆனா அதுக்கு மேல உட்காந்து போக நினைச்சா அல்பாய்ஸ்ல தான் போகணும். அப்படி இல்லைன்னா மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி பெருசா வச்சிருக்கணும். பட் இங்க பாருங்க, ஆல்ரெடி இந்த பைக்ல நாலு பேர் உட்காந்துட்டாங்க, வந்து கேட்டதுக்கு சீட் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப தலைவரோட ஐடியாவை பாருங்க, பல வருஷமா இதையே பயன்படுத்தி லிப்ட் கேட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸ்பீடு பிரேக்லாம் வந்தா என்ன பண்ணுவாரு? இப்படியே போனா அந்த சீட்டு நல்லா கிழிஞ்சிரும். அவரோட சீட்டை தான் சொன்னேன். ஊசினா எத்தனை பேருக்குங்க பயம்? கண்டிப்பா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும். ஆனா ஒரு சிலர் ரசால்ட்டா போட்டுப்பாங்க. இப்படி ஊசி போடுறதுக்கு பயமா இருக்கவங்க பக்கத்துல யாரு உட்காந்தாலும் பயம் தான். அப்படி இந்த ஃபுட்டேஜ் பாருங்க, ஃபன்னுக்காக எடுக்கப்பட்டதுதான். தலைவன் டாக்டர் காஸ்டியூம்ல இருக்காப்லையா, இவங்களும் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்காங்க. அப்புறம் ஊசி போட வராரு, ஆனா டாக்டருக்கு ஏதோ ஊசி போட்ட மாதிரி கத்துறாப்புல. அச்சோ, பயத்துல அங்கேயா புடிச்சிக்கிறது? நல்லா கிரிப்பா புடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் கதர்றாரு. சில ஒர்க்கில் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க கூட சில ப்ரொஃபஷனலான விஷயம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வரணுமேனு இருக்கிறத வச்சு சிம்பிளாக யோசிச்சு வேலையை கச்சிதமாக முடிப்பாங்க. டிக்டாக் வீடியோ எடுக்கிறவங்கலாம் பார்த்துருக்கோம், அவங்க ஷேக் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கிம்பிளாக வச்சிருப்பாங்க. அண்ட் அழகான மூவ்மெண்ட்டுக்காக எது எதோ பண்ணுவாங்க. அப்படி டிக்டாக் வீடியோ எடுக்கிற இவங்களை பாருங்க, இதோ ப்ரொஃபஷனல் மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து கேமராமேனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மூவ்மெண்ட்ல வீடியோ ஷேக் ஆகிடக்கூடாதான், அதுக்கு தான் போல இருக்கு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தா நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் செம்மையா இருக்குங்க. சோகத்தை உடைச்சு வெளியே கொண்டு வந்துருவாங்க. சரி, சோகத்தை உடைக்கிறது இருக்கட்டும், கை கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கண்டிப்பா பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்படி வந்தா கொஞ்சம் ஃபன்னு இருக்க தான் செய்யும். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ பாருங்க, ஜாலியா கட்டில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது பேஷண்ட்டுக்கான கட்டில், ஆனா பேஷண்ட் பரிதாபமா சேர்ல உட்காந்துட்டு இருக்காப்ல. வெரி குட்ல. என்னதான் டிக்டாக் பேன் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி டிக்டாக் பண்றவங்கள கண்டிப்பா இந்த பூமியில இருந்து பேன் பண்ணவே முடியாது. நடு ரோட்ல நாலு வழியிலையும் வண்டிங்க போயிட்டு வந்தாலும் யாரோ பாடின பாட்டுக்கு தான் பாட்டுக்கு ஆடுவேன்னு இவங்க போடுற ஸ்டெப்பை பாருங்க. இதை முன்பக்கமா ஒருத்தன் வீடியோ எடுத்தாலும் பின்பக்கமா வீடியோ எடுத்தவன் அவங்க போட்டோ வீடியோ விட ட்ரெண்ட் பண்ணிட்டான். இருந்தாலும் அப்படி இதுல என்ன இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரின்னு கண்டென்ட் ஃபில் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த காலத்துல எல்லாருமே போன் லேப்டாப் பயன்படுத்துவாங்க. அதாவது சொல்லி கொடுத்தா பயன்படுத்த தெரியும்னு இருக்க நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இந்த பாட்டிய பாருங்க, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இவங்க ஆள் மனசுக்குள்ள போயிட்டு லேப்டாப் உங்களுக்கு பயன்படுத்த தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பக்கத்துல ஒரு போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, மேபி யாருக்கும் தெரியாம படம் பாக்குறாங்களோ, அட சீரியல் படம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.